வாழும் பூமியில் வேண்டும். வீரமுத்து சந்தானம் அவர்கள் தமிழ் ஈழ உணர்வாளரும் ஓவிய வேங்கையுமான வீரசந்தானம் ஐயா அவர்கள் 2017 ஜூலை 13 நாள் காலமான செய்தி தாயகத்திலும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் துயர் அளிப்பதாகவே உள்ளது. தொடக்க காலம் முதல் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களே தனது மானசீகமான தலைவனாக இருந்து இறுதி வரை தமிழீழ கனவையும் நனவையும் தன் நெஞ்சகத்தில் தாங்கி வாழ்ந்தவர் வீரசந்தானம் அவர்கள். தமிழகத்தின் பட்டியலுக்கு எங்கும் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வாழ்த்த பற்றாளர், தமிழ் சமூகத்தை விடுதலைக்காய் துண்டிய செயல்பாட்டாளர், தன் இனத்தின் மீதும் மொழியின் மீதும் பண்பாட்டு கூறுகளின் மீதும் தீராத பற்றுக் கொண்டவராக திகழ்ந்தவர். அவரின் ஆற்றல்களும் செயல்பாடுகளும் விவரிக்க முடியாதவை. தமிழையும் தமிழ் இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என ஒவ்வொரு நொடியும் துடித்த இதயம் அவருடையது. தமிழீழ உணர்வோடு வாழ்ந்ததுடன் நிற்காது தனது ஓவிய பணியையே ஈழ தமிழினத்தின் உயர்வுக்காக ஒப்புவித்தவர். தமிழ் ஈழம் என்ற பெயரை உச்சரிப்பதற்கே பலரும் அஞ்சி நின்ற வேலைகளிலும் அரசு பணித்துறையிலும் அமர்ந்திருந்த அவர் அச்சவிதி வெளிப்படையாக என் தாயகத்தின் விடுதலை பள்ளி சேர்த்த குயிலாக திகழ்ந்தார். அவரின் பேச்சிலும் முயற்சியிலும் வாழ்விலும் பிரிக்க முடியாத கூறாக தமிழ் ஈழம் இருந்தது. வீர சந்தானம் அவர்கள் சிறந்த ஓவியர் அறியப்பட்டவராக இருந்தபோது அவருக்குள் பன்முக ஆற்றல்கள் இருப்பதை உடல் அறியும். அவரின் நடிப்பாற்றலை வழியாக வெளிப்படுத்திய திரைப்படங்கள் பல உண்டு. அதற்கு மகளிர்பட்டது அவரது நடிப்பில் வெளியான சந்தியாளராக திரைப்படம். அதில் அவர் கலைக்கேற்ற மனிதனாக வாழ்ந்தே காட்டினார் என்பதே உண்மை. அத்தோடு முள்ளிவாய்க்கால் நினைவாக தஞ்சாவூரில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் புத்தகத்தில் தமிழ் இன அழிப்பை வெளிப்படுத்தும் கருங்கல் சிற்பங்களை உணர்வு பூர்வமான முறையில் ஓவிய அடித்தளம் தந்து வடிவமைத்து வரும் வீரசந்தானம் அவர்களே. தமிழ் ஈழ மக்கள் கண்ணியர் சென்று கதறிய போதெல்லாம் வீரசந்தானம் மிகவும் துயருற்றார். தன்னால் நோக்கத்து தமிழீழ மக்களுக்காக பாடுபட்டார். தமிழீழ ஒன்றே தமிழ் மக்கள் அமைதியாகவும் துயரத்து வாழ ஒரே தீர்வு என அவர் எப்போது முழங்கினார். 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலின் தமிழர்களின் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது வீரசந்தானம் அவர்கள் மிகவும் மனம் தளர்வு அடைந்து போனார். ஏனெனும் தமிழர்கள் கனவு நனவாக வேண்டும் என்ற உறுதி அவரிடம் காணப்பட்டது. அந்த உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவரை இன்று இழந்து நிற்கின்றோம். காலம் அவரை எவ்விடத்திலிருந்து பிரித்தாலும் உலகெங்கும் பறந்து வாழும் அனைத்து தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் அவர் என்றும் வாழ்வார். அன்னாரை பிரிந்து துயர்ந்திருக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் மற்றும் அனைவருக்கும் எமது ஆறுதலை தெரிவிப்பதுடன் அவரின் உள்ளத்தில் உழைந்த தாயக கனவை நனவாக்க உறுதி கொள்கின்றோம். உலகின் தாகம் தமிழர்